மூணாவது கருதுங்க. சரி போலாம், அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு நினைச்சேன், பட் என்னால் முடியல. இன்னும் ஒரு கருது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மூணாவது கருது வாங்கிட்டேன். 30 ரூபா, அவ்வளோதான் மத்தியான சாப்பாடு முடிஞ்சு. சே, செம்மையா இருக்குதுல்ல. இதுதாங்க காஃபி பழம். அடாடாடாடா, இதுதாங்க ஏற்காட்டில் தேக்கு மர தோப்பு. இங்க பாருங்களேன், எல்லாமே வெச்ச தேக்குன்னு நினைக்கிறேன். 1 ஏக்கர் காபி தோட்டம் தான் போதும். அப்படியா? இன்னைக்கு காபி எல்லாம் நல்ல விலை விக்குது இல்ல, மிளகு கிலோ 1000 ரூபா விக்குது இல்ல. மாரமங்கலத்துல இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிங்க மொத்தம் வந்து 121 குழந்தைகள் படிக்கிறாங்க. இவங்களுக்காக அரசாங்கம் வந்து டைமிங்க்கு பஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 121 குழந்தைகளோட எதிர்காலமும் சிறப்பா இருக்குங்க. கரெக்டுங்களாங்கம்மா? சரிங்கம்மா, சரி, ஓகே 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 ஓகே, பாய், நல்லா படிங்க, பாய். வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். சோளக்கரோட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த வீடியோவை. கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுங்க. எங்கேருந்து கிளம்புற அப்படின்னா ஊத்தங்கரையில் லாட்ஜ் எடுத்து தங்கியிருந்தேன் நேற்று. எடிட்டிங் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா போகிற வழியில் தான் ஏற்காடு இருக்குது. மனசே இல்லை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, டபுள் மைண்டாக இருக்குது. இப்போ கிளம்பி அங்கே வீட்டை நோக்கி போயிட்டுருக்குறேங்க. சப்போஸ் திடீர்னு ஏற்காடு மலை ஏறினாலும் ஏறிடுவான், அப்படி ஏறணும் அப்படின்னா இந்த கிளிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, இல்லை அப்படின்னா அதெல்லாம் டெலிட் பண்ணிடுவேன், எடுத்து வெடியே டெலிட் பண்ணிடுவேன். இரு மனசாக இருக்குது, தெரியல என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். சரி, சூப்பராக இருக்குங்க. அதனால தான் கருது வாங்கி கொஞ்சம் தின்னுக்கிட்டு இருந்துட்டு சரி இருந்தாலும் ஒரு வீடியோ எடுத்து வைப்போம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக எடுக்கிறேன். வீடியோ எடுக்கிறக்க மைண்ட் செட்டே கிடையாதுங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு என்னென்னா சரி எடுத்து வைப்போம், தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா பண்ணும் டெலிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். பிஞ்சு கருதாக வாங்கியிருக்கிறேன். என்னைக்கு போய் இந்த மாதிரி சோள கருது நீங்கள் வாங்கி சாப்பிட்டா, இளங்கருது நான் எங்கேயே சரி பிஞ்சு கருன்னு சொல்லுவேன், இங்கே வந்து இலகருது இளங்கருதுன்னு சொல்கிறாங்க. அதனால் பிஞ்சாக வாங்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மிளகாப்பொடி மட்டும் இல்லைங்க, மிளகாப்பொடி உப்பு இருந்தால் என்ன செம்மையாக இருக்கும். இங்கே வாருங்க மக்கள், கருது வாருங்க எப்படியோ வச்சு வச்சுருக்கிறாரு. நான் ஒரு பெரிய வானா குண்டாவில் கருது 10 ரூபாயாண்ணே. ஓகே ஓகே, இந்த ஏரியா ஃபுல்லாமே கருது நிறைய வைக்கிறாங்க. இங்கே மக்காச்சோளம் அதிகமாக விளையுதா? இது ஃபுல்லாக மக்காச்சோளம் தான் விளையுதா? இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்து ஊத்தங்கரைங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து இந்த மக்காச்சோளம் அதிகமாக விளையுதாம்மா. எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ரோட்டில் வந்து சோள கருது விற்பாங்க. ஒரு கருது சாப்பிட்டேன், நெக்ஸ்ட் இன்னொரு கருது வாங்க பாருங்க, பசிக்குது, இன்னொரு கருது வாங்கி சாப்பிடலாம். எடுத்து உள்ள போறாரு பாத்தீங்களா, மேல குடிச்சுமோ ரெண்டு தொப்பை மட்டும் உரிச்சிட்டு அப்படியே உள்ள போட்டு வைக்கிறதா. ரெண்டாவது கருது சூப்பரா இருக்குங்க. முத்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அது கடிக்க முடியாது, மடுக்கு மடுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இளங்கருது அப்படி சாப்பிட்டா அப்படின்னா செம்மையா இருக்கும். ஆனா ஒரு சிலர் வந்து முத்தக்கரு தான் வாங்கிட்டு போறாங்க, நம்மளுக்கு இந்த இளங்கருது தான் பிடிக்கும். இதோட இன்னும் பிஞ்சு கருதா இருக்கும், இதை விட என்ன இலசா பிஞ்சு கருதா இருக்கும், அது இன்னும் செம்ம டேஸ்டா இருக்கும். பட் அதுல வந்து முத்தவளவுக்கு இருக்காது, சோளம் இருக்குதுல்லங்க, சோளத்தோடைய முத்த வழக்கு இருக்காது, பட் அது இனிச்சு கிடக்கு, சூப்பராக இருக்கும். நாங்கள்லாம் முன்ன எங்கள் காட்டில் அந்த சோளக்கரதெல்லாம் போட்டிருப்போம், அப்போல்லாம் இஷ்டத்துக்கு வச்சு சாப்பிடுவோம். இப்போல்லாம் ஒன்லி கரும்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. எங்கள் ஏரியா சைடு ஃபுல்லாமே எல்லாருமே கரும்பு தான், சக்கத்தா இருக்குது. 5 minutes later மக்கள்ஸ், மூணாவது கருதுங்க. சரி போகலாம், அளவுக்கு மீறினா அமிர்தம் நஞ்சுன்னு நினைச்சேன், பட் என்னால் முடியல. இன்னும் ஒரு கருது சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு மூணாவது கருது வாங்கிட்டேன். 30 ரூபா, அவ்வளோதான் மத்தியான சாப்பாடு முடிஞ்சு. அவ்வளோதான், ஆக்சுவலாக பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சேன், இன்னைக்கு சண்டே பிரியாணி சாப்பிட்லான்னு ஆசையாக இருந்துச்சு, பட் வேணாம் இயற்கையாக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளக்கருதில் போந்துட்டேன். நல்லா வெந்திருக்குதா, பிஞ்சு கருதாக்குதா, டேஸ்ட் கொள்ளுது. இன்னும் அதில் மிளகாய் கூட உப்பு இருந்ததுன்னா சொல்ல வேணும், அந்த மாதிரி இருக்கும். A few moments later மைண்டை மாற்றிக்கிட்டேங்க, ஏற்காடு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ பாருங்க, ரெண்டு சாக்ஸ் எடுத்தேங்க. இது இதுக்கு வந்து இந்த சாக்ஸுக்கு பேர் வந்து என்னமோ சொன்னாங்களே, பபுல்ஸா, ஆஹா, பாப்கார்ன், பாப்கார்ன், பாப்கார்ன் சாக்ஸ். ஆமாம், ஒரு சாக்ஸ் வந்து 90 ரூபா தான், 2 180 ரூபா தான், பரவாயில்லைங்க. அவ்வளோ சீக்கிரம் கிளியாதாமா, லைஃப் வருமாமா, எக்ஸ்பேண்ட் ஆகுமாமா, அதாவது விரியுமாமா, அதே மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துருமாமா. எங்கள் பக்கத்தில் ஹோட்டல் கடைக்கு பக்கத்தில் ஒரு துணி கடை இருக்குதுல, அங்கே தான் போய் எடுத்தேன். இந்த ஹோட்டல் கடையில் வந்து சுடுதண்ணியில் வந்து உப்பு போட்டுங்க, வாய் குப்பிளிச்சேன், ஒரு வாரமாக தொண்டை வலி. நாளைக்கு இன்றைக்கி நல்லா நாளைக்கு நல்லா ஒன்று பார்த்தேன், நல்லாவே இல்லை. சரி, இன்னைக்கு களத்தில் இறங்கிடலான்னு சொல்லிட்டு உப்பு தண்ணி போட்டு கொப்பிளிச்சுங்க. மேலே ஏற்காடு போய்ட்டு ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி பண்ணணுங்க, சரியாக போயிடும். ரைட்டுங்க மக்கள், வாங்க ஏற்காடு போகலாம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கிருந்து இங்கிருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 130 கிலோமீட்டர் வருதுங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துல இருந்து ஏற்காடுக்கு 60 கிலோமீட்டர்,
எகைன் வந்து நம்ம ஏற்காடு வந்து இன்னொரு டைம் ட்ரிப்பு வரணும். சரி பெட்ரோல் செலவை யோசிச்சு பார்த்தேன், அது மாதிரி வருமா அப்படிங்கிற சாத்தியம் கிடையாது. சரி அதனால் வாய்ப்பு கிடைக்கிறப்ப பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணிக்கு பக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க டக்குன்னு போகலாம், போனோம் அப்படின்னா ஏற்காடு சாலைகள் ரோடு எல்லாம் பார்க்கலாம், மலை சாலைகள்லாம் இருக்கும் இல்லைங்க அதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க போகலாம் வாங்க. The next day. குட் மார்னிங் மக்களே, நம்ம நேற்று நைட் வந்து ஏற்காடு போகலைங்க. ஆக்சுவலாக கீழே வந்து அயோத்தி பட்டினம்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் போயிட்டு லாட்ஜ் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இப்போ காலங்காத்தால தான் வந்து ஏற்காடுகள் சேர போகிறோம். இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, நேற்று ஞாயிற்றுக்கிழமைங்க. எதனால் அப்படின்னா காலங்காத்தால நம்ம போனோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஏற்காட்டினுடைய அழகை காமிக்க முடியும், ஏற்காடு ரோடெல்லாம் காமிக்க முடியும். ஆல்ரெடி வந்து ஜவாதமலை ஹில்ஸ் ரோடு காமிச்சிட்டேன், கொல்லிமலை ஹில்ஸ் ரோடு காமிச்சிருக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் பக்கமாக ஏலகிரி ரோடு காமிச்சேன். பட் இருந்தாலும் இந்த ஏற்காடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிடணும்ல, போகிற வழியில் வந்து எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்குற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவோமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து காலங்காத்தால் ஏறலாம்னு சொல்லிட்டு ஸ்டே பண்ணிட்டேன் நேற்று நைட்டு. சரி வாங்க மக்கள்ஸ் போகலாம். சொக்கை எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா? இந்த மாதிரி ஒரு 3 சொக்கை எடுத்துருக்கிறேன், ஏலகிரியில் எடுத்தேங்க. ஏலகிரியில் ஒருத்தர் காரில் சேல் பண்ணிட்டு இருந்தாரு, அவர்கிட்ட தான் எடுத்தேன். ஒரு சட்டை வந்து 200 ரூபா தானுங்க, சூப்பரா இருக்குதுங்க, நல்லா லயகரா சட்டை சூப்பரா இருக்குது. ரைட்டாக மக்கள் வாங்க போலாமா. ஓம் நம சிவாய சிவாய நமக, தெரியுதா ஏற்காடுகள் எப்படி இருக்குதுன்னு? வாங்க போலாமா, ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க ரைடை. மோட்டோ விளாக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்டில், நிறைய பேரில் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ப்ரோ மோட்டோ விளாக்கு பண்ணுங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால தாங்க இப்போலாம் கொஞ்சம் மோட்டோ விளாக்கு அதிகமாக பண்ணுறது. அது நம்ம ஹில்ஸ் ரோட்டில் போகும்போது மோட்டோ விளாக்கு பண்ணலன்னா வேஸ்ட்டுங்க. ஸோ அதனால தான் மோட்டோ விளாக்கு. பட் இந்த மோட்டோ விளாக்கில் இந்த பொசிஷன் பார்த்து ஹெல்மெட்டில் இந்த ஃபோனை மாட்டுறதுக்கு நான் படுற பாடுறீங்க, ஐயோ. அதாவது கொஞ்சம் வந்து ஒரு நூல் இமை வந்து மேலே இருந்தாலும் பிரச்சனை, கீழே இருந்தாலும் பிரச்சனை. ரோடு நல்லா தெரியாது, ரோடும் தெரியணும், முன்னாடி இருக்கிற விஷயலும் தெரியணும், அப்போ தான் வந்து அந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்கு நான் கரெக்டாக அந்த ஹெல்மெட்டில் மாட்டுறது இருக்குது எனக்கு கஷ்டம். வா வந்து நூடுல்ஸ் ஆயிடணுங்க, கூடி சீக்கிரம் கோபுரம் வாங்கிட்டால் பிரச்சனையே இல்லைங்க. சரி ஓகே வாங்க போவோம், ஏன்னா அது நல்ல வைட் ஆங்கிளாக இருக்கும் கோபுரம். நம்ம எப்படி மாட்டோம்னாலும் தான் இருக்குது, ஃபோன் வந்து அப்படி கிடையாது, லைட்டாக துள்ளி வந்து நகர்ந்துச்சுனாலும் ஃப்ரேம் மாறிடும். இந்த வாருங்களா, இந்த கொப்பனூர் ரோட்டில் போகும்போது நமக்கு லெஃப்ட் சைடில் பாருங்களேன் பாக்கு மரத்தோப்பு, ஃபுல்லாக பாக்கு மரத்தோப்பு தாங்க, எல்லா மலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அடிவாரம், ஏன்னா அந்த அடிவாரம் வந்து சின்னஸ் இருக்கிறதுனால அந்த பாக்கு மரம் நல்லா விளையும் போல, அதனால தான் எல்லாம் பாக்கு இது பண்ணியிருக்காங்க, பயிர் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பாக்கு மரம் இருந்தாலே அந்த ஏரியா நல்லா கூலிங்காக இருக்குங்க, நல்லா குளு 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 குளுன்னு இருக்கும், சூப்பருங்க. இந்த ஏற்காட்டுக்கு ஆக்சுவலாக 4-5 ரூட் இருக்குது. இப்போ நம்ம போகிற ரூட் வந்து குப்பனூருங்க, குப்பனூர் அப்படிங்கிற ஒரு வழியில் போகிறோம். கீழே அடிவாரத்தில் கோயில் பூட்டியிருக்கு, குப்பனூர் சோதனை ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் செக் போஸ்ட்டுங்க, ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு. வாங்க நம்ம போகலாம், செக் போஸ்ட் கடந்தாச்சு. ஓம் நம சிவாய சிவாய நமக. பார்க்கலே ஏற்காடு வந்து என்னுடைய ரொம்ப நாள் கனவு, ரொம்ப 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 நாள் கனவு. கொல்லிமலை போயிருக்கேன், வால்பாறையெல்லாம் வந்து நான் அந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொல்லிமலை வால்பாறையெல்லாம் போயிருக்கிறேன். ஜவ்வாது மலை மேலையெல்லாம் எனக்கு பெருசாக ஆர்வம் இருந்தது கிடையாது, எனக்கு அந்த மலையை பற்றி தெரியாது. பட் ஏற்காடுங்கிறது வந்து கொல்லிமலை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். பட் ஆனால் போனதே கிடையாதுனால எனக்கு ரொம்ப ஆர்வம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் கனவு இன்னைக்கு நிறைவேறுதுங்க ஏற்காடு. ஆக்சுவலாக இந்த ஏற்காடுமே பாருங்க, ஆக்சுவலாக 100%-90% போக வேண்டாம். நேற்று நைக்கு சரியான ஓட்டல் உங்களுக்குலாம் தெரியாது, போலாமா வேண்டாமா போலாமா வேண்டாமான்னு மனசு போட்டு தவிச்சுது. இல்லை வீட்டுக்கு போகலாமா, ஏன்னா வீட்டை விட்டு வந்து கிட்டத்தட்ட 1 வாரம் ஆச்சுல, அதனால ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சரி வேணாம் வீட்டுக்கு போகலாம், போய் பையனை பார்க்கலாம், வைஃபை பார்க்கலாம், அம்மாவை பார்க்கலாம், அப்பாவை பார்க்கலான்னு ஒரு இதாக இருந்துச்சு. சரி இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மறுபடியும் அங்கிருந்து நம்ம ஊர்லேருந்து இங்கே வர்றதுக்கு 100 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணி வரணும். வந்தாலும் வந்துட்டான் கையோட ஏற்காடு ஒன்றே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. நீட்டாக ஏற்காட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாமே போகலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அந்த கமெண்டை கூட உங்களுக்கு இப்போ காட்டுற மாதிரிங்களேன். ஏற்காட்டில் இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்கும், இந்த பற்றியெல்லாம் யாருமே வீடியோ போடல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நம்ம கண்டிப்பாக பண்ணலாங்க, அதில் முக்கியமான பிளேசஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் முடிஞ்சளவு கவர் பண்ணுவோம். ஓகேவா, மேலே டேமெல்லாம் இருக்கிற மாதிரி கூட சொன்னாருன்னு நினைக்கிறேன், விசாரிச்சுக்கலாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் தாங்க ஹில்ஸ் ஏறி வந்த அந்த கொப்பனூர் ரோட்டில், என்ன ஒரு அழகான வியூ பாயிண்ட் தெரியுங்களா, அடாடாடாடாடாடா செம்மையாக இருக்குதுங்க. ஆக்சுவலாக இது வந்து மெயின் ரூட் கிடையாதுங்க, மெயின் ரூட்டுங்கிறது சேலத்துலேருந்து வர்றது, நம்ம வந்து திருப்பத்தூர்லேருந்து சேலம் போகிற ரூட்டில் குப்பனூருங்கிற ரூட்லேருந்து தான் போகிறோம். இது வந்து ஒரு 2வது பட்ச ரூட்டு போல, பட் நிறைய ரூட் இருக்குது ஏற்காட்டுக்கு. சரி வாங்க மக்கள் அப்படியே பேக்கமெல்லாம் கட்டா வாருங்களேன், அங்கே நான் கட்டி ஃபுல்லாக எல்லாம் தொடர்ச்சி ஹில்ஸ் தாங்க.
அப்படியே இங்கே பாருங்க, இந்த செடி மறைச்சிருக்குது. அப்படியே உங்களுக்கு கீழே இறங்கி காமிக்கிறதுங்களே, இங்கே பாருங்களா, மேலே மலை முகடெல்லாம் மேகமெல்லாம் நல்லா தவிழ்ந்து போகுது. அப்படியே இருங்களே, தெரியுதா? ஆ, இப்போ நல்லா சூப்பராக தெரியுது பாருங்க, பட்டாசாக இருக்குதா? இன்னும் மேலே இறங்கி காட்டுறதுங்க. ஓகே, சூப்பராக இருக்கா மக்கள்ஸ்? இதுதாங்க குப்பனூர் ரோட்டில் போனோம் அப்படின்னா ஏற்காடு அரிவாரம் இப்படித்தான் இருக்குது. இதுக்கு அந்த பக்கம்தான் ஏற்காடு ஹில்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். ஐ மீன் அந்த பக்கம்தான் பயங்கரமாக எல்லாம் உள்ள என்ன சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வாருங்களேன், மழைக்காலம் காட்டி மேகம் தவழ்ந்த வண்ணமாகவே இருக்குது. இந்த மலைன்ட்டு இல்லை, நம்ம இப்போ டூர் போன டூர் வந்தோம்ல, எல்லா மலையுமே ஒரே மாதிரி தான். போகலாமுங்களா? ஓகே மக்கள், போகலாமா? என்னென்ன கொஞ்சம் மெயின் ரோட்டில் வந்திருந்தா அது ஒரு ஆசையாக இருந்தது, அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோன்னு ஆசையாக இருந்துச்சு. பட்டு சரி வாங்க, இந்த தடவை ஏற்காட்டி இந்த ரூட்டில் போகிறோம், அடுத்த டைம் அந்த ரூட்டில் போகலாம். ஓகேவா? இல்லைன்னா ரிட்டன் இறங்கும்போது அந்த ரூட்டில் இறங்கிடலாங்க. ரிட்டன் இறங்குறது விலாக் பண்ண மாட்டேன், எப்பவுமே நான் விலாக் பண்ணதில்ல. சப்போஸ் அந்த ரூட்டு செம்மையாக இருந்துச்சுன்னா விலாக் பண்ணிடலாம், ஏன்னா அங்கே அந்த பக்கம் ஏதாவது பிளேஸ் இருந்தாலும் கூட கவர் பண்ணிடலாம்ல. ஆக்சுவலாக ஏற்காடுங்கிறது கொல்லிமலையை விட பெருசா இல்லை சின்னதா என்னன்னு தெரியல. ஐ திங்க் ரெண்டு ஈவன் ஒரே சை ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன், பட் தெரியலிங்க. ஆனால் இங்கே இங்கே நான் பார்த்தா இந்த தொடர்ச்சிகளெல்லாம் பார்த்தா ஏற்காடுங்கிறது பயங்கரமாக இருக்கும் போல. கீழே இருந்து இன்னும் 25 கிலோமீட்டருங்க. இதை பாருங்க போர்டு இங்கே இருக்குது, இந்த மைல் கல் இருக்கு மேலே அதில் போட்டிருக்காங்க 25 கிலோமீட்டர் போகணுமா ஏற்காட்டுக்கு. அடே சாமி, நெக்ஸ்ட் வந்துங்க கொஞ்சம் தூரம் தான் டிராவல் பண்ணி வந்திருப்போம். போகிற வழியில் வந்து முனியப்பன் கோயில் ஒன்று இருக்குதுங்க, இங்கே வந்து ஐயங்கிட்ட அனுமதி வாங்கிட்டுங்க. வாங்க அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணலாம். ஸோ வரங்க இப்படி தான் இருக்குது பாதை, இப்படி இந்த வழியை தான் போகணும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதான சாலை கிடையாது ஏற்காட்டுக்கு, செகண்டரி போகலாங்க. அது ரோடெல்லாம் நீட்டாக இருக்குது, குண்டு குழிமாலெல்லாம் சூப்பராக இருக்குது. சரி அங்கே போகலாங்க. 5 minutes later கொஞ்சம் தூரம் தாங்க மேலேறி வந்தோம். இங்கேயே வந்து இங்கே வாருங்களேன், ஃபுல்லாக வந்து காஃபி தோட்டம் ஆரம்பிச்சிருச்சுனா நம்பவே முடியல. சும்மா கொஞ்சம் தூரம் தான் வந்திருப்போம், இப்போ நம்ம எத்தனை அடி, ஒரு 1000 அடி கூட வந்திருக்கோம், 1000 அடியில் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காப்பி பயிரிட்டு இருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது, பார்க்குறக்கு அழகாக இருக்குது, செம்ம சில்லாக இருக்குது. இந்த இடம் காட்டுறேன் பாருங்களேன். நான் வாருங்களேன், இது எல்லாமே காஃபி தானுங்க. வாவ், சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க சோப்புகளெல்லாம் காய்ச்சிருக்குதா, அது எல்லாமே காஃபி பழம் தான். காஃபி பழம் உள்ளே அங்கங்கே வந்து மிளகு செடியும் இருக்குது, மாங்காய் மரம் இருக்குதுங்க. இது என்ன பிரைவேட் லேண்டா கவர்மெண்ட் லேண்டா ஒன்றுமே தெரில. இதோ பாருங்களேன் கொஞ்சம் தூரம் தாங்க வந்திருக்கிறோம். சூப்பருங்க, சரி வாங்க போகலாங்களா? இந்த பக்கமெல்லாம் வாழை மரம், எல்லா மரம் கிடக்கு. இந்த ரோட்டில் லெஃப்ட்டு அண்டு ரைட்டு ரெண்டு சைடுமே மலையை ஃபுல்லாக காப்பியுமே, காப்பி தான் பயிரிட்டுருக்குறாங்க, காப்பி மிளகு. இந்த பாருங்க உள்ளே போகிறதுக்கு வழி இருக்குதுங்க, வாங்க ஒரு ஆள் கழிச்சிருவோமா. ஸோ பாருங்க மக்கள், காப்பி எஸ்டேட்டுக்கு போகிறது தெரியுதா? ரோடு வாரம் உள்ள எப்படி போகுது வரீங்களா? வாங்க கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம், என்ன சொல்ல போகிறாங்க வாங்க. செம்மங்க, இங்கே பாருங்க ஃபுல்லாக எஸ்டேட்டு பிள்ளையே வந்துட்டோம். வாவ், அங்கங்கே கிளையெல்லாம் உடஞ்சி கிடக்குது, யானைகள்லாம் இருக்குமா? அங்கே வாய்ப்பு இல்லை, யானைக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதை பாருங்க வால்பாறையில் டீ எஸ்டேட்டு பார்த்தோம். இங்கே ஏற்காட்டில் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்த இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஃபி பார்த்து காஃபி எஸ்டேட்டு பார்த்தாச்சு. இங்கே வாருங்களேன் பழுத்து கிடக்குதுங்க, ஃபுல்லாக காஃபி பழம் தான் இங்கே காமிக்கிட்டா, நல்லா சில்லுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் எஸ்டேட்டா இல்லை என்னன்னு தெரியல, ப்ரைவேட் எஸ்டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்க காஃபி பழம்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்க இதெல்லாமே காஃபி பழம் தான். தா தெரியுதா? தெரியுதுங்களா? எல்லாமே காஃபி தான். இதா காஃபி 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 காஃபி. இங்கே பாருங்க எப்படி காய்ச்சி கிடக்குது பாருங்க, இதாக பாருங்க அங்கே பாருங்க கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்ச்சிருக்குது பாருங்களே, தெரியுதா? இதுதானுங்க காஃபி. ஆக்சுவலாக இது வந்து இந்த பழம் இருக்குதெல்லாம், இந்த பழத்தை சாப்பிட்லாம், இனிக்கும். இதை பாருங்க இனிச்சு கிடக்கு, அந்த கொட்டை வந்து நல்லா இனிக்கும். தோட்டக்கார வந்தாப்புலனா அவ்வளோதான், அடித்து கட்டி போட்டு ஒரு மரத்துலேயே கட்டி போட்டு தோலை உரிச்சு போடுவாங்க. ஒன்றும் மனமடாய் நம்ம என்ன போய்ங்க, என்ன இந்த தப்பு தவறாக பண்ணுறோம், 4 வளம் திங்கிறனால நம்மளுக்கு என்ன 4 லட்சம் ரூபாய் நஷ்டமாகுது.
நல்லா தான் இருக்குது. திணிக்கிட்டே இருக்கலாம் இருக்குதே. இந்த திருடி திங்கிற சுகமே தனிங்க. என்னங்கிறீங்க? மாங்காய் இந்த மாதிரி கா இந்த மாதிரி போகிற பக்கம் தோட்டத்துக்குள்ள ஊன் இந்த மாதிரி அது மாதிரி இருந்துச்சு. கலசி பழம் தோட்டத்துக்குள்ள ஊன் இந்த மாதிரி ஆட்டையை போட்டு சாப்பிட்ற சுகமே தனி. அவ்வளோதானுங்க. கிளம்பியாச்சு இந்த காபி எஸ்டேட்லேருந்து. காபி எஸ்டேட் யாருதுன்னே தெரியல. நம்ம வாட்டுக்கு உள்ளே வந்து கேட் நீச்சி இருக்க முடியும். உள்ளே வந்து வந்துட்டோம். ஆ அப்பா கம்மி கரண்ட் வண்டி வாங்கிக்கலாம் மாதிரி இருக்குதுங்க. கரண்ட் வண்டி வாங்கினா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியாதே. ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வண்டியை. ஓகே சூப்பர். நம்ம நேரம் பாருங்கள் திறந்துருக்க முடி போய் காபி எஸ்டேட் பார்த்தாச்சு. ஆ இல்லை கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணியிருந்தோம் நல்லா பார்த்துருக்கலாம். உள்ளே டீப்பாக போயிருக்கலாம். சரி வேண்டாம் வாங்க. ஏன்னா என்ன எதுவும் தெரியாமல் நம்ம உள்ளே போகக்கூடாது. அங்கே போய்க்கு இது ஏதாச்சும் வைங்க. சும்மா ஜஸ்ட் மேலாட்டமாக பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதான் சொல்கிறேன் எது ஒன்றுமே லிமிட்டாக. அதாவது எது ஒன்று பண்ணாமல் போனாலும் நம்ம அதை அனுபவிக்க முடியாது. ஓவராக பண்ண அப்படின்னாலும் மாட்டிக்குவோம். அதனால் லிமிட்டாக பண்ண அப்படிங்க பிரச்சனையே கிடையாது. என்னங்கிறீங்க? குப்பனூர்லேருந்து ஃபஸ்ட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட சேடு ஊர் பேர் கொட்ட சேடு. ஊர் பேர் பாருங்க கொட்ட சேடு. இங்க டிஃப்ரெண்டாக இருக்குது. இங்கே ஊர் ஆரம்பிச்சிருச்சுங்க கொட்ட சேடு அப்படின்னு சொல்லிட்டு. இதான் ஏற்காட்டில் ஆரம்பிக்கிற முதல் ஊர். குப்பனூர் வழியாக சென்றோம் என்றால் கடை கண்ணிகள் எல்லாம் இருக்கின்றது. மெடிக்கல் கிடிக்கல் எல்லாமே டோட்டலும் இருக்குதுங்க. வாவ் அருமை அருமை. ஏற்காட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போகணும். செகண்ட் மக்கள் இந்த வரங்க ஏற்காடுக்கு நேராக போகணும். நேச்சுரல் ஹெலிகா போகிற வழியில் வந்து சொன்ன பார்த்தீங்களா ஒரு ஐயா ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருங்க. சரி ஐயாட்ட கேட்டால் எல்லாத்து போய் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருந்தாருங்க. இந்த இந்த இடமெல்லாம் கவர் பண்ணி போடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்டால் ஐயா தெளிவாக சொன்னார். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரெண்டு ரூட்டு போகுதுங்க. அந்த பக்கம் போனாலும் ஏற்காடு போகலாம், ஸ்ட்ரெயிட்டாக போனாலும் போகலாம். பட் நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்ன அந்த தேக்குமர காடுகள் எல்லாமே வந்து ஒரு ரூட்டில் அந்த ரெண்டு ரூட்டில் ஒரு ரூட்டில் போனால் தான் இருக்குதுங்களாமா ஐயாட்ட தெளிவாக கேட்டேன். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் பேருங்க ஐயா? சிதம்பரம். சிதம்பரம் சிதம்பரம் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா வரங்கண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகேண்ணா. ஓகே ஓகே ஐயா வரேங்க. சரி தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம் மக்கள் வந்து கேட்கங்காட்டி பரவாயில்லைங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லைன்னா நான் பாட்டுக்கு ஏற்காடு வாருங்க. அதுலேயும் போகலாம் இதுலேயும் போகலாம் போகலாம். அதில் இது போயிருந்தோம் அப்படின்னா தெரியாது. போகிற வழியில் வந்து டீக் ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாருங்க. அது வந்து தேக்கு மர காடுங்களாமா ரொம்ப சூப்பராக இருக்குமாம்மா. சரி வாங்க போகலாம் வாங்க. எல்லாருத்தையும் அனுபவிக்கிறேங்க. ஏற்காட்டே ஒரு சுற்றி சுற்றி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இதில் போனோம் அப்படின்னா தான் அந்த டீக் ஃபாரஸ்ட். டீக் அப்படின்னா தேக்காமா. எனக்கு அந்த ஐயா தான் சொன்னார் விளக்குன்னு சொன்னார். வாவ் என்னங்க அது, நான் இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கலீங்க. சரி ஏற்காடு ஏற்காடு தான் நினச்சேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அழகு. எங்க கொஞ்சம் தூரம் ஏறி வந்தது எப்படி இருக்குதுன்னா அடங்கப்பா. கொல்லிமலையில் மேலே உச்சியில் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. கம்பேர் பண்ணுறேன்னு நான் தப்பா கூட உங்களுக்கு புரியிருக்காக சொல்கிறேன். தெரியுதுங்களா கொல்லிமலையில் மேலே உச்சியில் இந்த மாதிரி இருக்கும். இங்கே என்னடானா கொஞ்சம் தூரம் ஒரு 1000 அடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்தது இவ்வளோ தூரத்துலேயே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுலேயே இந்த மாதிரி இருக்குது. சே வா இது கொண்டை வீசி விளையுங்க பாருங்க எப்படி பெண்ட் ஆகுது பார்த்தீங்களா. என்னால் இங்கே நிறுத்தி பேசாமல் இருக்க முடியாது. கேசவா வண்டி நிறுத்து ஹெல்மெட்டை மவுண்ட கலட்டு. வாவ் சச் எ கிரேட் வண்டர்ஃபுல் பிளேஸ்ங்க. அடாடா ஐ தக்கம் சொல்லு. வாவ் சச் எ கிரேட் வண்டர்ஃபுல் பிளேஸ் யா யா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு இருக்கிறேன் மக்கள். என்ன மாதிரி ஒரு இச்சை. அப்படியே இந்த மிளகு மரமெல்லாம் அப்படியே வளர்ந்து நிற்கிறதுக்கும் அப்படியே நம்ம கீழே நிற்கிறதுக்கும் இங்கே பாரு இங்கிட்ட ஒரு அத்திப்பழ மரங்க அது சும்மா வளர்ந்து நிற்கிது. ஹைட்டாக வளர்ந்து நிற்கிது. ஃபுல்லாக அத்திப்பழம் தான். உங்களுக்கு கீழே கூட போய் காட்டுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஐயோ பாருங்க நிறைய இருக்குதுங்க இந்த இடத்துல. வாவ் இது அத்திப்பழம் தானுங்க அப்படித்தான் நினைக்கிறேன். பட் சரியாக தெரியல வேறக்கே பொறுத்து தின்ற போகிறோம். இங்கே பாருங்களேன் பறிச்சிருக்கிறேன். கையில் பால் வருது தெரில. பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். அதிகமாக பறிக்க வேணாம். அங்கே அந்த பக்கம் நிறைய இருக்குது. பட் வேணாம் தப்பு. ஒரு பக்கம் போனால் ஒரு 2-3 ஆசைக்கு பறிக்கிறோமா அது கரெக்ட் தப்பு கிடையாது. இதை பேக்கில் போட்டு வச்சுட்டு கொண்டு போய் கேட்டு லோக்கல்ஸ்கிட்ட கேட்டுட்டு
அப்புறம் இங்கே சாப்பிட வந்து சாப்பிடலாம். பட் பழுக்கலையும் நினைக்கிற பச்சையா இருக்குது. இப்பதானுங்க ஒரு பஸ்ஸை பாக்குறேன். நான் கூட இந்த ரூட்ல பஸ் போகாதுன்னு நினைச்சேன். பஸ்ஸெல்லாம் போகுது. இதை பாருங்க, ஒரு ஐயா இருக்காரு, லோக்கல் ஐயா. ஐயா இது அத்திப்பழம் தானே? அத்திப்பழம் தான், இது காய் பழம். காய்ங்களா? ஓ சரி 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 சரி. பழுத்தன சிவப்பு கலர், சிவப்பு கலர் வருமா? இது சாப்பிடலாம, சாப்பிடக்கூடாதா? சாப்பிடக்கூடாது. பழுத்ததுக்கு அப்புறம் உடையாது. ஆமா உடைய மாட்டேங்குது. சிவப்பு கலர் வரும். ஓ பழுத்தா சாப்பிடலாம். ஓ சரி சரிங்க சரிங்க ஐயா, நன்றி. எதுக்காக நம்ம நிறுத்துறேன், இந்த இடத்துல பாருங்க, ஒரு காஃபி பழத்தை பாருங்க, அப்படியே தொங்குது, அப்படியே பழுத்து தொங்குது. இங்க பாருங்களேன், ஏங்க 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 இங்க பாருங்க. அடா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 , இத்தனை காஃபி பழமா? சே செம்மையா இருக்குதுல்ல. இதுதாங்க காஃபி பழம். அடாடாடாடாடாடா, ஆட்டைய போட போற நிறைய பழங்க, செம்மையா இருக்கும். தோல் சாப்பிடக்கூடாது. உடல் இருக்கிற ஊனை சாப்பிட்டு சாப்பிட்டு தூக்கி போட்டலாம். மக்கள் சிந்தர் ஊர்ல பஸ் எல்லாம் போகுதுங்க. ஏ பாய் சேல ராசிபுரம் சேந்தமங்கலம் அரப்பீஸ்வரர் கோயில். அரப்பீஸ்வரர் கோயில் இதாச்சே, கொல்லிமலையாச்சே தெரியல, அது வேற கோயில் தெரியல. பச்சையப்பவுண்டர் முத்துப்பிள்ளை எஸ்டேட்டுங்களா மாதிரி. ஆ இதுதானுங்க, அது தேக்கு மர தோப்பு, சில்வர் சாரி டீக் ஃபாரஸ்ட். டீக் ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக தேக்கு மரக்காடு. தெரியுதா மக்கள் நமக்கு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே எல்லாம் தேக்கு மரம் தான். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான் போலையே. அட ஆமாங்க, இதுதாங்க ஏற்காட்டில் தேக்கு மர தோப்பு. இங்கே பாருங்களேன், எல்லாமே வெச்ச தேக்குன்னு நினைக்கிறேன். வா 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 வா, எல்லாம் தேக்கு மரங்க. இந்த என்னது ஜப்பாது மலையில் இதே மாதிரி தான் ஒரு தேக்கு மர தோப்பு பார்த்தோம். பட் அதை விட இது பல மடங்கு பெருசாக இருக்கும் போலையே. அவ்வளோதான், ஸ்டாப் ஆயிடுச்சு. நீ அடுத்து வருமா தெரியல, பார்க்கலாம். ஆ ஆமாங்க வந்துருச்சுங்க. ஆனால் ஆமாங்க, என்னங்க அது வந்துக்கிட்டே இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். இதுதான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருப்பாரு போல, தேக்கு மர தோப்பெல்லாம் எடுத்து போடுங்க ப்ரோ அப்படின்னாரு. நம்ம போயிட்டுருக்கோம்ல, நம்மளுக்கு ரைட் சைடு ஃபுல்லாமே தேக்கு மரம் தான். சரிதா, வான உயர்ந்த தேக்குகள். வாங்க என்ன கொஞ்சம் தூரம் போகலாம், நான் அங்கே போய் உங்களுக்கு காட்டுறேன், பேக் கேமராவில் நிறுத்தி காட்டுறேன். ரோடு சூப்பராக இருக்குதுங்க, நல்லா பயங்கர சில்னஸ்ஸாக செம்மையாக இருக்குது கிளைமேட்டு. இதெல்லாம் இயற்கையாகவே தேக்கு மரமாக இருந்ததா இல்லை வச்சுருப்பாங்கன்னு தெரியல, வச்சது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா எல்லாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10-15 வருஷம் அந்த மாதிரி தான் இருக்கும் போல். தெரியுதுங்களா, ரைட் சைடு ஃபுல்லாகவே தேக்கு தாங்க. தேக்கு தேக்கு, எத்தனை கோடி ரூபா இதெல்லாம் ரேட்டு. இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் இல்லைங்க, இந்த இடத்துல இதுக்கு இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் ஃபுல்லாக தேக்கு தானுங்களாம்மா. இதாக வேறு இங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, இவங்க வந்து இந்த ஊர். நீ இந்த ஊருங்களாம்மா? 40 வருஷமா? ஓ இங்கே இருக்கு. என்ன காஃபி தோட்டங்களா? ஸ்கூலில் இருக்கிறீங்களா? ஓ சரி, ஸ்கூலில் வேலையில் இருக்கிறாங்களாம்மா. இதுக்கு இந்த பக்கம் 3 கிலோமீட்டர் ஃபுல்லாகவே தேக்கு மரம் தானுங்களாம்மா. அதெல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குங்களாம்மா. இதைத்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருப்பார் போல. இங்கே பாருங்க ஃபுல்லாக தேக்கு தானுங்க. இதெல்லாம் வச்சதுங்களாமா எப்படி? இல்லை வச்சது வச்சது இதெல்லாம் 60-70 வருஷம் ஆயிடுச்சு. 60-70 வருஷம் ஆயிடுதா? ஓ சரி சரி. இதெல்லாம் நான் வெட்டுவாங்களா வெட்ட மாட்டாங்களா? அது அந்த முத்தனா அந்த அந்த பருவம் அந்த சேவேர்னா வெட்டிடுவாங்க. மூங்கில் அந்த மாதிரி தான் வெட்டினாங்க.
மூங்கில் வெட்டினாங்களா? ஆ மூங்கில் வெட்டிட்டாங்க. ஓ சரி 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 சரி. மூங்கில் எல்லாம் நெல் விளைஞ்சிட்டா அதுக்கு வாய்ஸ் அவ்வளவுதானா? ஆ அது செத்து போயிருமா? அடி வேற. சரி. கொத்து கொத்து கொத்தா மூங்கில். ஆ நெல் ஒரு ஒரு மூங்கில் குருத்து கடியிலயும் ஒரு மூட்டை நெல் அள்ளலாம். மூங்கில் மூங்கில் அரிசி. ஆமா இங்கெல்லாம் அப்படி இருந்துச்சு. அதுல அந்த துளுத்து வந்தது வெட்டுல துளுத்து வந்தது இப்போ. ஓ இப்ப வெட்டி 3-4 வருஷம் இருக்கும். அதுல இதெல்லாம் துளுத்து வந்தது. ஓ இதுக்கு மேல கொஞ்ச தூரம் போனா மூங்கில் காடு. மூங்கில் காடா? லெப்ட் சைடு. நாளைக்கு இது கவர்மெண்ட் ஃபாரஸ்ட் தான். ஃபாரஸ்ட் இது. அந்த காபி எஸ்டேட் எல்லாம் பிரைவேட்ங்களா? காபி எஸ்டேட் எல்லாம் அது தனியா இருக்கு. அது பிரைவேட். ஓ அது தனியா இருக்கு. சே உங்க சொந்த ஊர்ல இருந்து வருங்க? எனக்கு சொந்த ஊர் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியா? கல்யாணம் பண்ணினு வந்தது பாப்பரெட்டிப்பட்டி. வேலை பாக்குறது இங்க மாரமங்கலம். இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லையா? ஸ்கூல்ல. என்ன வர்க்கறீங்க? ஆர்கனைசரா வர்க் பண்றேன். ஆர்கனைசரா? ஓகே ஓகே ஓகே. ஒரு தம்பி போயிட்டு அப்புறம் நீங்க வரும்போது கூட அடிவாரத்துல மூங்கில் தோட்டமே பாத்திருப்பீங்களா? அதெல்லாம் ஒரு 500-1000 ஏக்கரா இருந்திருக்கும். இது மாதிரிதான் இருந்திருக்கும். நீங்க வரும்போது பாத்தீங்கன்னா ரைட் சைடுல கீழ் பக்கமா இந்த மாதிரி இருந்திருக்கும். இந்த ஒரு இடத்துல இருந்த மூங்கில ஒரு 300-400 மூங்கில் இருந்திருக்கும் இந்த நிழல் கொடுத்துக்கு பின்னாடி. ஓ இந்த இடத்துல? இது ஒரு 60-70 மரம். ஆனா இந்த மரம் வந்து இந்த சைஸ்க்கு இருந்திருக்கும். அந்த மூங்கில்ல சிக்கனதுனால அந்த மரம் வந்து பாரு லீனா இருக்கு. ஓ சரி 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 சரி. ஆக்சுவலா இத்த இவ்வளவு பெரிய யூக்கலிப்டஸ் மரமா இருக்க வேண்டியது அந்த மூங்கிலுக்குள்ள சிக்கனம் காட்டி அது வந்து சப்பி போச்சு. மரம் சப்பி போச்சு. இப்பதான் கொஞ்சம் இதா இருக்குது. அந்த மூங்கில்ல எடுக்கவும் கொஞ்சம் விரிவா அந்த இந்த யூக்கலிப்டஸ் விட ஹைட்டா இருந்துச்சு மூங்கில். ஓ சரி 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 சரி. இது நல்லா வளர்ந்து மூங்கில் அரிசி நல்லா இருக்குங்களா? உடம்புக்கு நல்லதா? ரொம்ப நல்லது. சாப்பாடு ஆக்கலாமா அதுல? ஓ அப்படியே பொச பொசன்னு சோறு சிகப்பு கலர்ல வரும் அரிசி. நம்ம சாப்பாடு மாதிரி டேஸ்ட் இருக்குங்களா? அப்படி நம்ம சாப்பாடு மாதிரி டேஸ்டா அது பக்குவமா பண்ணி எடுக்கிறது தான் மேட்ரு. ஆமா கொத்தாக்குற இதுல ஒரு ஏதோ ஒரு பிளாஸ்டிக் மேட் மாதிரியே ஏதோ போட்டு அப்படியே உத்தனமுன்னா அப்படி கொட்டிடும். நெல் கொட்டிடும். ஒரு மூங்கில்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு கால் மூட்டை நெல் எடுக்கலாம். எடுக்கலாம். அது வந்து கொலகொலையா அப்படியே பிரிஞ்சு கொட்டும். நம்ம நார்மல் நெல் இருக்கிற மாதிரி அது நல்லா கொலகொலையா 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 அப்படியே அந்த நார்மல் நெல் மாதிரிதான். இது கொலகொலையா அப்படியே கொலகொலையா நிறைய இருக்கும். அது எவ்வளவு நெல்லாம் கீழதான் வேஸ்ட் ஆச்சு. சரி முள்ளுக்குள்ளார எடுக்க முடியாதுல்ல. சரி 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 சரிங்கம்மா. சரி 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 சரி. ஆனா இதெல்லாம் வந்து இன்னும் நல்லா வளமான இடத்துல இருந்தா இன்னும் நல்லா பெருசா இருக்கணும். இந்த தேக்கு பெருசா இருக்கணும். கல்லு இல்ல கொஞ்சம். ஓ கல்லுங்காட்டி இப்படி இருக்குதுங்களா? ஆனா உள்ள சேவா இருக்கும். இது இப்ப 60 வருஷம் ஆயிடுச்சுல்ல. உள்ளுக்குள்ள உள்ளாடி வந்து சேகா தான் இருக்கும். சேகா தான் இருக்கும். மரம் சின்னதாக்குது ஒளிய ஆனா சேகா இருக்கும். சேகா இருக்கும். அதான் சரிங்கம்மா. ஓகே ஓகே. அம்மா இந்த ஏற்காட்டுல எல்லாம் என்ன நம்ம வெள்ளாம அதிகம்? காப்பி மிளகு கிராம்பு பேரிக்காய் உண்டு இதெல்லாம் ஏற்காட்டுல விளையுதுங்க அதிகமா. இன்னும் நிறைய பழ வகைகள் இந்த பட்டர் ஃப்ரூட்டு அது இந்த நிறைய காய்கள் இருக்குது. அது எனக்கு கூட ஒரு சில காய்களுடைய நேம் தெரியாது. நிறைய இயற்கையான பொருளுங்க வந்து நிறைய விளையுது. நிறைய விளையுது. எல்லாம் பணப்பயிர் தான். பணப்பயிர் தான்.
மேல நெல் எல்லாம் கிடையாதுங்களா? நெல் அதிகம் இல்ல. சும்மா தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் விளைவாங்க. நெல், ராகி, கேழ்வரகு, சாம, தினை, வரகு இதுவும் விளையும். இது விளையும். ஓ, இங்க உள்ள நெல் வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு ஏக்கர் காபி தோட்டம் தான் போதும். அப்படியா? இன்னைக்கு காபி எல்லாம் நல்ல விலை விக்குது இல்ல. மிளகு கிலோ 1000 ரூபாய் விக்குது இல்ல. மிளகு கிலோ 1000 ரூபாய் காபி இல்ல. இப்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் விலை கம்மி. காபி எல்லாம் இங்க கொட்டை வந்து 300-400 ரூபாய் வரும். வேர்க்கடலை பருப்பு மாதிரி ஆயிடும். அந்த பருப்பு வந்து காய வச்சு குடோனுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு அனுப்புறாங்க. கவர்மெண்ட் ஒரு ஏக்கர் காபி தோட்டம் இருந்தா வருமானம் தான், பணப்பயிர் நல்ல வருமானம் தான். அதே நல்ல மகசூல் நல்ல இது பண்ணி போட்டா அவங்களுக்கு கீழே வந்து ஒரு ஏக்கரா வச்சுன்னு பாடுபடுறதுக்கும் இங்க ஒரு ஏக்கர் காபி தோட்டம் இருந்தா நல்ல மகசூல் தான். மகசூல் தான் வருமானம். சரிங்கம்மா. மக்கள் வாங்க, அக்காவை கொண்டே விட்டுட்டுங்க, அப்புறம் ரிட்டர்ன் வந்தலாம். ஒரு நாக்கோ இருக்கு, நீங்க போந்துகிட்ட அப்படி பேக் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. போலாங்களா மக்கள்? அம்மாவை கூட்டிக்கிட்டு கிளம்பியாச்சுங்க. வாங்க, கொண்டு விட்டு வந்துடலாம். நம்மளுக்காக இவ்வளோ தூரம் சொன்னாங்க, கேட்ட ஒரு வாரத்துக்கு. சரி, போறதுக்கு மனசு இல்லையா? மக்கள் சிங்க வாருங்க, கீழே ப்ரமோஷன் வந்துதாம்மா. சரி சரி, இருக்குதான் பிடிக்குது. மக்கள் கீழே வந்து அம்மாவுக்கு ப்ரமோஷன் வந்ததுங்களாம்மா, ஆனால் போகலையாம்மா. அது இங்கே இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்து பழகிட்டங்காட்டி இதை விட்டு போறதுக்கு மனசு இல்லையாம்மா. இங்கே வாரிங்களா, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஃபுல்லாக தேக்குதானுங்க. இங்கே வாரிங்களா, ஃபுல்லாக தேக்கு. ஓஹோ, இங்க வாருங்க மக்கள், எல்லாமே தேக்குதானுங்க, ஃபுல்லா தேக்குங்க. பரவாயில்ல, அம்மாவை கூட்டிட்டு வரங்க. இங்க வாருங்க, இங்க நிறைய தேக்கு தெரியுது வாருங்க. அந்த வழியில் வாங்கினா கூட உங்களுக்கு இப்படி காமிச்சிருக்க முடியாது. இங்க வாருங்களே, ஃபுல்லா தேக்குங்க. அரே சாமி, ஆனா மரம் எல்லாம் பெருசாகல. அதான் கல்லா இருக்கிறங்காட்டி எல்லாம் மரம் பெருசாவலையாமா மக்கள். இங்க பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்குது. ஓ ஆமாங்க, போக போக மரம் பாருங்க, மேல மரம் மேல ஏற ஏற மரம் சின்னதா தான் இருக்குது. ஓ, மரம் நல்லா பெருசா இருக்கும். அதான் அதான் நல்லா மண் இருக்கிற இடத்துல பெருசா இருக்கும். வாருங்க, ஃபுல்லா தேக்குங்க, ஃபுல்லா தேக்கு. பரவாயில்லையே, நடந்துதான் போவீங்களா? அப்பெல்லாம் அதான் மக்கள் அப்பவெல்லாம் வந்து டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் ஒல்லா எல்லா டீச்சர்ஸ் வந்து நடந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்களாமா. அப்புறம் இப்பவெல்லாம் வந்து நல்லா பஸ் வசதி இருக்காங்காட்டி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. இந்த வாருங்க மக்கள், ஃபுல்லாக தேக்கு மரங்க. அப்படியே கப்பா முடிவே இல்லையாட்டு இருக்குதுங்களே. நீங்கள் சொன்ன மாதிரி 1000 ஏக்கருக்கு மேலே வரி மாட்டிருக்குது. அதான் அதான் எவ்வளோ வருமானம்? அதான் அதான் அப்பா வாருங்க, இன்னும் முடியலீங்க, போயினே இருக்குதுங்க தேக்கு மரம். ஆஹா, இது நான் வரைக்கும் இவ்வளோ தேக்கு பார்த்ததே இல்லைங்க. 1000 ஏக்கரா வாங்க, அங்கே வாருங்களா. ஏ சாமி, காலையில் சாயங்காலம் ரெண்டு டைம்
உண்மையாலுமே நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னாருங்க, ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. அதாவது அப்படி சொல்லல, கமெண்ட் அதாவது சொல்லியிருந்தாரு, இது இந்த பிளேசஸ் எல்லாம் வந்து பெருசா வந்து ஏற்காட்டில் வந்து யாரும் வந்து வீடியோ போட்டது கிடையாது, நீங்க போடுங்கன்னு சொல்லிட்டு டீக் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருந்தாருல, அதனால வந்தோம். அப்புறம் அம்மா வந்து அவங்க ஊருக்கு கூட்டு போறங்காட்டி நம்மளுக்கு இந்த இடம் தெரிஞ்சது. பாத்தீங்களா, ஆயிரக்கணக்கான ஏக்கருங்க ஃபுல்லா தேக்கு மரம் தான் இங்க பாருங்களேன், தெரியுதா? இதே மாதிரி தாங்க கீழே வந்தோம்ல, பூரா அந்த மலை சரிவுகள் பூரா தேக்கு மரம் தான், செம்மங்க. அம்மா சொல்கிறாங்க இந்த வழியிலாம் காலையில் ஒரு டைம் சாயந்தரம் டைம் நடந்து போன போனால எந்த ஒரு நோய் வராது அப்படிங்கிறாங்க. ஏன்னா தேக்கு மரத்தினுடைய வலிமையே அவ்வளவு, அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் அப்போ வந்து எவ்வளவு இதாக இருக்கும், எவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்கும், செம்மங்க. அல்டிமேட் என்ன பாருங்களேன், ஃபுல்லாக தேக்கு மரங்க. ஆனால் பெருசாக அவ்வளோ, அம்மா சொன்ன மாதிரி இது உள்ள எல்லாமே கல்லாக கிடக்கா, இடத்துல பெருசாக இருக்கும். ஆ, இங்கே கொஞ்சம் சைஸ் கல் இருக்குது இல்லை. ஆமாம், எல்லாமே தேக்குதானுங்க, எல்லாம் பெருசா இல்லைங்க, எல்லாம் ஒன்று ரெண்டு பெருசா இருக்குது, ஒன்று ரெண்டு வந்து வேறு வந்து இந்த கல்லுக்கில் சிக்கிச்செல்லாங்க, அந்த மாதிரி இருக்கிற மரம் எல்லாம் வந்து பெருசா இல்லைங்க. பா செம்மாங்க மக்கள்ஸ், அம்மாவை பாருங்க பொம்மை கட்டமா நிக்க வச்சு. ஓகேம்மா, நன்றி 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 நன்றி, சத்தியமாங்க வேற லெவலுங்க. அப்படியே அப்படியே கை வைங்க, செம்ம இதுங்க கம்பெனிங்க. நம்ம பசங்க நம்மளுக்கு எந்த மாதிரி கம்பெனி விடுப்பாங்கல்ல, ஜாலியா பேசுவாங்களோ அந்த மாதிரி அம்மாவோட வயசுக்கும் அவங்க நம்ம கூட ஜாலியா செம்மங்க. இங்க பாருங்க, நம்ம என் கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்களாகட்டும் அக்கா தான் நல்லா இருக்கும், அக்கா தான் நல்லா இருக்கும்னு தான் சொல்லி. இல்லை அதான் நீங்க இங்க வாரிங்க மக்கள் ஸ்போர்ட்ஸ் கொடுக்க சொன்னபடி அவங்க வாட்டுக்கு எதுவுமே, நான் இப்போ இந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்கிறேன், அதுக்கு எந்த ஒரு அச்சம் கிடையாது, நம்மளை அவ்வளோ நம்புறாங்க. அம்மா ரொம்ப கிரேட்டுங்கம்மா, நன்றி. நம்பிக்கை தான் கண்ணா வாழ்க்கை, கண்டிப்பா நம்பணும், நம்மளன்னா எதுவுமே செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா, கண்டிப்பா 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 கண்டிப்பாங்க. நன்றி 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 நன்றி. சரி ஓகே மக்கள், அவ்வளோதானுங்க, இது ஃபுல்லாக தேக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் மூங்கில் தோப்புருவோம்மா, அங்கே போய் அப்படியே வழியில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்கன்றதையும் எல்லாம் வீடியோ எடுத்து போடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாங்கம்மா. சரி ஓகே ஓகே ஓகே. 10 minutes later. அங்கே தெரியுது பாரு ஒயிட்டா. ஆமாங்க. அதெல்லாம் ஊர் தான். அதெல்லாம் ஊர் தான். அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்கு. அந்த மலை தெரியுது. ஆமா, அங்கே ஒரு ஊர் தெரியுதுங்க. நீங்க பாப்பீங்க பஸ் கேளையூரு செந்துட்டு அரங்கம் மதுரு, இப்ப அப்படியே ஊர் தான். இப்ப ஒரு பஸ் போச்சு இல்ல, அது அப்படியே அந்த வழியா வரும், அந்த மதுரு வரைக்கும் வந்துட்டு அது அப்படி போகும். இப்ப ஒரு பஸ் மதுரு வரைக்கும் போயிட்டு இந்த ரோடு வழியா ஏற்காடு வழியா சேலம் போகும். ஓ சரி சரிங்க, ஓகே 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 ஓகே. இது ஃபுல்லா அப்படியே ஊர் தான். சரி 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 மக்கள், இங்க வாருங்க, இதுல இருந்து அப்படியே எப்படி தெரியுதுன்னு பயங்கரமா இருக்குது. பட்டாக்காடு தான், இந்த நிலம் சவுக்கு இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு எல்லாம் பட்டாக்காடு தானுங்களா? எல்லாம் அவங்கவுங்களுக்கு பட்டா நிலம் தான். ஓஹோ மக்கள்ஸ், இப்ப நான் வர வழியில நிறைய பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் சவுக்கு பார்த்தேன், அது எல்லாமே பட்டாக்காடு தானுங்களா? இங்க இருக்கிறது எல்லாமே பட்டாக்காடு தானுங்களாமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாமே எல்லாமே சவுக்கு தானுங்க. இப்ப பாருங்களேன் மலைமுகடு எப்படி இருக்குதுன்னு, இதுக்கு அந்த பக்கம் பாருங்க எப்படி இருக்குன்னு, அடுக்கு அடுக்கா அடுக்கடுக்கா, அங்கிட்ட ஒரு அடுக்கு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு அடுக்கு, அதுக்கு அந்த பக்கம் ஒரு அடுக்கு, தொடர்ந்து அடுக்கா போகுதுங்க. ரைட் ஓகே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அம்மாவுடைய ஊர் வந்துருங்க. எகைன் வண்டி எடுத்தாச்சு, வண்டி நீ ஸ்டார்ட் ஆன தேவை, அப்படியே இது நியூட்ரலே போயிடும். அங்கே பாருங்க சவுக்கு மரம் எல்லாம் இருக்கலங்க, அதெல்லாம் வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே சவுக்கு தானம்மா. ஆ சேகா இருக்குது. ஆ அதுதான் சவுக்கு நினைச்சேன். இங்க இருக்கிறது சவுக்கு தானம்மா, சவுக்குலயே நிறைய வெரைட்டி இருக்காமா,
இந்த சவுக்கு மரத்துல தாங்க ஃபுல்லாமே வந்து மிளகாய் வந்து படற விட்டுருக்காங்க ஒரே இதில ரெண்டு வெள்ள மேனுமா அதுல கொடி ஏறிக்கும் கொடி ஏறிக்கும் அதுல வந்து கொடியில வந்து மூங்கில் ஏணி மாதிரி வச்சிருப்பாங்க அத வெச்சு தான் பொரிப்பாங்க மூங்கில் ஏணிங்க ஏணி வெச்சு தான் மேல மிளகாய் பறிக்கிறது அது அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே அந்த உணிமுள்ள பழம் இருக்குல்ல ஆமா அதான் அதான் பாத்துக்கிறேன் கொல்லிமலையில பாத்துக்கிறேங்கம்மா மிளகு பார்த்தேன் கொல்லி மிளகு பார்த்தேன் இங்கேயும் பார்த்தேங்க மிளகு நிறைய இருந்துச்சு இதெல்லாம் விவசாய நிலம் ராகி பீன்ஸ் நெல்லு ராகி பீன்ஸுங்களாம்மா பீன்ஸ் இப்ப சீசன்ல பீன்ஸ் போட்டிருக்காங்களா மக்கள் பைனலி அம்மா வேலை செய்யற ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க இத பாருங்க இதுதான் நடுநிலை பள்ளிங்க சூப்பர் இது வந்து கிச்சன் கண்ணா அது வந்து எச்எம் அது கிச்சனுங்களாமா எச்எம் ரூமாமா இல்ல போலாம் போலாங்களா சரி 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 போலாம் இப்பதான் புதுசா கட்டி இருக்கிறாங்க இன்னும் ஓபன் பண்ணல எனக்கு அந்தாண்ட லாஸ்ட் பில்டிங்ல சமைச்சிட்டு இருப்பாங்க சரி 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 இது மாரியம்மன் கோயில் யூடியூப் சேனலுங்கம்மா யூடியூப் வீடியோ எடுத்து இங்கெல்லாம் எல்லா வசதியும் எல்லாமே இருக்குது எல்லாருக்கும் பஸ் ஃபெசிலிட்டிஸ் ஏய் நீ வா ஸ்டூடண்ட்ஸ் மதுரைக்காடு கூத்துமுத்தல் அங்கிருந்து வர குழந்தைங்கலாம் டிராப் அவுட் ஆகுறாங்க இது நிறைய டைம் நாங்களுமே லெட்டர் கொடுத்துருக்கோம் அங்க வர டீச்சர்ஸுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஆகுது ஒரு 8:10 எடுக்கிற பஸ் தான் இப்ப 8:40 எடுக்கிறாங்க அந்த பஸ் எங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா டீச்சர்ஸ் போகும்போது பெரிய பஞ்சாயத்து ஏற்காடுக்கு அப்புறம் மாரமங்கலம் பெரிய பஞ்சாயத்து வலிக்க என் பேர் கேசவனுங்க இதோ பாருங்க மக்கள் மாரமங்கலத்தில் இருக்கக்கூடிய நடுநிலை பள்ளிங்க மொத்தம் வந்து 121 குழந்தைகள் படிக்கிறாங்க இவங்களுக்காக அரசாங்கம் வந்து டைமிங்க்கு பஸ் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த 121 குழந்தைங்களோட எதிர்காலமும் சிறப்பாக இருக்குங்க கரெக்டுங்களாங்கம்மா சரிங்கம்மா சரி ஓகே 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 பாய் நல்லா படிங்க பாய் சூப்பர் 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 ஓகே 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 சரி அம்மா வரட்டுங்களா இங்க வாருங்க மக்கள் நானே இந்த ஒரு வாரமா தொண்டை வலிக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி வேண்டாம் வேண்டானே நம்ம பானுமதி அம்மா வந்து கட்டாயப்படுத்தி கொடுத்துட்டாங்க இந்த குடிங்க தொண்டை வலியே போயிடு அப்படிங்கிறாங்க சரி ஓகே இவ்வளவு தூரம் சொல்றாங்க சுக்கெல்லாம் போட்டு வச்சு எடுத்துட்டு வந்துக்கிறாங்க ஓ சரி சரி இது எங்க குக்கு சார் அவங்க சிந்தாமணி நேம் ஓ சரி 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 ஆமாங்க உள்ள அந்த இது சுக்குனுடைய தன்மை இருக்குது சுக்கு வேற எங்க இருக்குதுங்க சுக்கு சோம்பெல்லாம் போடுவாங்க சுக்கு சோம்பு காப்பிப்பட்டி மல்லி கொத்தமல்லி 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 வர காப்பீங்க இதோ பாருங்க சூப்பரா இருக்குது இது அந்த த்ரோட்க்கு நல்ல ஈரோடு ஈரோடு கொடுமுடிங்கம்மா நல்லா இருக்குதுங்க ஆக்சுவலா நான் கூட இனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் பாதிப்பாக நினைச்சேன் உள்ள நிறைய
அந்த மூலிகை சம்பந்தப்பட்ட இதெல்லாம் போட்டிருக்கிறாங்களா, அதனால இது கூட நம்மளுக்கு தொண்டைக்கு ஏதாவது ஆகும். ஆமா அது மூலிகை தான், அதெல்லாம் மூலிகை தானே, அதெல்லாம் மூலிகை தான். மூலிகை தான், ஏலக்காய், சுக்கு, மல்லி, காப்பி கொட்டை, ஒரிஜினல் காப்பி கொட்டை, இது இங்கேயே தயார் பண்ணி போடுற சாயா. அதான் அதான் நல்லா இருக்குதுங்க, குடிக்கும் போதே அந்த ஃபீல் அந்த தொண்டை வலிக்கு நல்லா கேட்கும் இது. ஓ சரி 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 சரி, சூப்பரா இருக்கு மக்கள். ரைட் ஓகே, அம்மா வரட்டுங்களா? ஓகே 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 ஓகே, அம்மா சாப்பிடுறது இல்லையா? ஓகே ஓகே, போறேன்னு கிடக்குறீங்க. என்னங்கம்மா? என்னுடைய போட்டுடுறேன் ஆ, சரிங்கம்மா சரி சரி. அம்மா வர, எங்க லஞ்ச் சாப்பிடாத, நாங்க வீடியோ எடுக்கணும். இங்க வாருங்க மக்கள்ஸ், வேற லெவல் பண்றாங்க வானுமதி அம்மா. சரி ஓகேங்க, பாக்கலாம், அப்படியே பாக்கலாம். சாப்பிடறதெல்லாம் பாத்துட்டு நீங்களும் எங்க லஞ்ச் டேஸ்ட் பண்ணிட்டு தான் போறோம். வரேன், போகும்போது ரிட்டர்ன் போகும்போது வர, ரெண்டு நாள் கழிச்சு வரேன். இங்கே ஸ்டே பாப்பா? ஆமாம்மா, ஏற்காடில் ஸ்டே. மக்கள்ஸ், நம்ம ஒருத்தர் கூட்டம் வந்து பார்த்தீங்களா, பானுமதி அம்மா. பானுமதி அம்மா ஜாலியாக பேசுனாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் இருக்காங்களே, வசந்தி டீச்சர்னு ஒருத்தங்க பேசுனாங்க தெரியுங்களா, அவங்க சூப்பராக பேசுனாங்க. பேசிட்டு ஒரு ஏற்காடு கமலா ஆரஞ்சு ஒன்று கிஃப்ட் பண்ணாங்க, இது உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வந்து போகிற வழியில் நீங்கள் பாருங்களேன், காஃபி கொட்டை இருக்குதுலங்க. இது டக்குன்னு பார்த்தா என்னன்னே தெரியல, அப்புறம் பார்த்தா நம்ம கள்ளப்பருப்பு இருக்குங்களா அந்த மாதிரி இருந்தது. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியுது காஃபி கொட்டைங்களாமா. அதை பாருங்கள், அந்த ஆயா தான் அதாவது காய வச்சு உணர்த்திட்டு இருக்காங்க. வாங்க கேட்கலாம், தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. ஆயா வைக்கப்படுறாங்க, பிடிச்சி நிற்க வச்சுட்டேன். ஆயா இப்போது இது இருக்குதுல்லங்க, இதுதானே காஃபி கொட்டை? இது எப்படி ப்ராசஸ் பண்ணது, எப்படி இந்த மாதிரி எப்படி கொண்டு வந்தீங்க? பழமா எடுத்து செடியில இருக்கிறத எடுத்து பழமா எடுத்து அப்புறம் மிஷினில் எடுத்த போய் அரைச்சு எடுத்தாந்து ரெண்டு நாளைக்கு வீட்டில் வச்சு அது தண்ணியில் அலைச்சு அப்புறம் கொட்டினா காயுது. காயுது, அதாவது பழத்தை வந்து மிஷினில் போட்டு தொப்பையை நீக்கணும், தொப்பையை நீக்கி அதை வந்து கழுவணும், கழுவி இப்படி போடணும், ரெண்டு நாள் வச்சிருந்து இப்படி காய போடணும். ஓ சரி சரி சரி. இங்கே பாருங்க மக்கள், காஃபி கொட்டை பதம் பண்ணுனதுங்க, தெரியுதுங்களா? நல்லா சலசல சலசலன்னு காஞ்சி கிடக்குதுங்க, நல்லா தொப்ப இப்படி சொல்கிற கையில் அள்ளும் போதே அது வெயிட்டாக இல்லைங்க, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக எப்படி சொல்கிறது, ஒரு பொறி அள்ளுனா நம்மளுக்கு எந்த ஃபீல் கிடைக்கும் அந்த ஃபீலாக இருக்குது. சூப்பருங்க, பாருங்கள், இதுதான் காஃபி விவசாயம். பரவாயில்ல, பானுமதி அம்மாவை நம்ம விட வந்தது. இங்கே பாருங்க, இதெல்லாம் நம்ம பார்க்குற எல்லா பொண்ணு இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். செம்மல்ல, சூப்பருங்க. இப்போ இங்கே இருக்குதுல்லங்கம்மா, இதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும், இதனுடைய ரேட் என்ன ரேட் இருக்கும், ஒரு அப்ராக்ஸிமேட்டா சொல்லுங்க. ஓ இல்ல, உங்களுடைய கணிப்பு பிரகாரம் இப்ப வந்து இங்க கீழே எவ்வளவு காய வச்சிருக்கீங்கல்ல, கொஞ்சோண்டு காய வச்சிருக்கீங்கல்ல, இது உங்களுடைய கணிப்பு பிரகாரம் எவ்வளவு போகும், ஒரு ஏவரேஜா, ஒரு குத்து மதிப்பா? கேஜி ஒரு கிலோ வந்து 250 ரூபாய் போகுங்களா? ஓ சரி சரிங்க, வரங்க மக்கள். அங்க இருக்கிற அண்ணா சொன்னாரு ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்ங்களாமா. அப்ப இங்க இருக்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ வருங்களா? 30 to 40 கிலோக்குள்ளே வருங்க. ஒரு கிலோ வந்து 250 ரூபாய்ங்களாம்மா. இதுலேயும் வேலையெல்லாம் கஷ்டமான வேலை இருக்குதுங்க. ஆ இது எடுத்தாந்து மூடி சேர்த்து வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டம், வேலை கஷ்டம்தான். இது உங்கள் தோட்டத்தில் எடுத்துருந்ததா? எங்கள் தோட்டத்தில். உங்கள் தோட்டத்திலேருந்து? ஓ சரி சரி சரி. இதே மாதிரி இங்கே இருக்கிற கிராமத்தில் எல்லாருமே வந்து எல்லாருமே இந்த மாதிரி பணப்பயிர் போட்டிருக்கிறாங்க, இந்த காஃபி தோட்டம். ஓ இதுதான் காஃபி தான் அதிகங்களா? ஏற்காட்டில் காஃபி அதிகம். காமன வர வழியில் ஃபுல்லாக காஃபி தான் இருக்குதுங்க. இப்போ நீங்களாம் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏக்கர் இருக்குங்க? இப்போ நம்மளை போல வந்து கிராமத்து ஆளுகள் எல்லாமே வந்து 2 acres, 3 acres, 5 acres குள்ள இருக்கும். இந்த எஸ்டேட் எல்லாம் வந்து அதெல்லாம் 1000 ஏக்கர் இருக்கும். ஓ சரி 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 சரி. அந்த எஸ்டேட் ஓனர்லாம் பெரிய ஆளுங்க. ஓ சரி சரி சரி. ஓகே ஓகே ஓகேங்கம்மா, ஓகே, நன்றி 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 நன்றி. அவ்வளோதாங்க, அந்த கிராமத்துட்டு கிளம்பியாச்சு, அதுக்குள்ள அந்த கிராமத்து பேர் எனக்கு மறந்து போச்சு. இங்கே வாருங்க, இங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி சின்ன சின்ன விவசாயம் பண்ணிக்கிறாங்க. வாருங்க, கத்திரிச்செடி போட்டுருக்குறாங்க, மக்காச்சோளம் போட்டுக்கிறாங்க, பீன்ஸ் எல்லாம் நட்டுருக்குறாங்க, இப்போ தான் எல்லாம் விதை ஊனிக்கிறாங்க, தலை தலைஞ்சி வருது. நெல் நட்டுருக்குறாங்க, அதுக்கப்புறம் ஆரியம் இருக்குதுலங்க, ஆரியம்லாம் பயிரிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இது வந்து இந்த இடத்துலங்க, இதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டன் வந்து ஏற்காடு நோக்கி போகணும் தெரியுங்களா. இதில் போகிற வழியில் ஃபுல்லாகவே எல்லாம் மிளகு தோப்பு தானுங்க, எல்லாமே சவுக்கு மிளகு தோப்பு தான். வாங்க அப்படியே பாட்டு போகலாம். ஆக்சுவலாக நம்ம மாரமங்கலம் போனோம் தெரியுங்களா, அந்த அம்மா கூட்டிகிட்டு மாரமங்கலம் மாரமங்கலங்க போகும்போதே இந்த ஸ்கூல் பார்த்தேன். இந்த ஸ்கூலுக்கு பேர் வந்து மான்போர்டுங்க. இதே மாதிரி ஏற்காட்டில் வந்து பிரைவேட் ஸ்கூல் இருக்குதுங்க, இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுங்க, மான்போர்டு கவர்மெண்ட் ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு நடிகர் விக்ரம்லாம் இருக்கார் பார்த்தீங்களா, அவரெல்லாம் வந்து பஸ்ஸெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காருங்களாம்மா. 12th வரைக்கும் இருக்கும் போல் நல்லா பெரிய ஸ்கூலுங்க. இந்த ஏரியா அந்த மாரமங்கலம் இருக்கலாம், இந்த ஏரியா ஃபுல்லாமே ஹையர் செகண்டரிஸ் படிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்கூலுக்கு தான் வரணும் போல். ஸ்டார்டிங்கில் அந்த அம்மா சொன்னாங்க பார்த்தீங்களா, மூங்கில் மரமாக இருந்தது தம்பி, அதை எல்லாத்தையும் வந்து வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாருங்க, இந்த இடம் தானாம்மா, அங்கங்கே தலைஞ்சிருக்குது பார்த்தீங்களா, அதை பாருங்கள்.
அங்கே சும்மா துளிரிட்டு வந்திருக்கோம். இந்த இடம் பூராமே எல்லாம் மூங்கிலாக தான் இருந்ததுங்களாம்மா, அதெல்லாம் வெட்டி ஏற்றிட்டாங்களாம்மா, எவ்வளவோ நாள் வெட்டி ஏற்றினதாக சொன்னாங்க. சூப்பராக இருக்கு மக்கள்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ, இதோட முடிச்சுக்கலாம். ஏற்காட்டின் தேக்கு மர காடுகள் அப்படின்னு சொல்லி டைட்டில் போட்டு ஜம்முன்னு முடிச்சுக்கலாங்க. கீழிருந்து நம்ம ஏற்காடு வந்த வரைக்கும் செம்மையாக இருக்கு இந்த வீடியோ. அந்த என்னுடைய கடைசி கோரிக்கை என்னென்னா, அந்த மாரமங்கலம் ஸ்கூலுக்கு வந்து, ஸ்கூலுக்குன்ட்டு இல்லை, அந்த மாரமங்கலம் ஏரியாவுக்கு வந்து அந்த பஸ் வசதி மட்டும் கொஞ்சம் கரெக்டாக மேம்படுத்தி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரைட், ஓகே மக்கள்ஸ், மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதில் சந்திக்கிறேன். அடுத்து ஏற்காடு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அதுவரை உங்களோட நம்பர் வருவது உங்கள் K7 டாடா பாய்ஸ் பாயுங்க. சார்ஜ் போட்டு அப்படியே வாங்க, ஏற்காடு போகலாம். வாங்க, போகிற வழி எல்லாரும் நல்லா இருந்தால் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் அப்படி பார்க்கலாம்.